Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. இட்லி மாவு உங்ககிட்ட இருந்துச்சுனா நீங்க உடனே செஞ்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. சோ இந்த ஈஸியான இட்லி மாவு பக்கோடா எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கேங்க. கொஞ்சம் நல்ல கெட்டியான இட்லி மாவாவே எடுத்துக்கோங்க. இப்போ இதல நீளமா நறுக்கின ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கறேங்க. சின்ன சின்னதா கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி அரிஞ்சு வச்சிருக்கேங்க. இதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து அளவுக்கு கொத்தமல்லி தழையை இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இட்லி மாவில் உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உப்பு சேர்க்காத இட்லி மாவுனா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்த பின்னாடி இது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுங்களாங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே சேர்த்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்மளோட பக்கோடாக்கு உள்ள பேட்டர் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி நம்ம பக்கோடாக்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்த்து விடுவோமோ அந்த மாதிரி உதிர்த்து விட்டு எண்ணெயில் போட்டுக்கலாங்க. ரொம்ப முட்டை முட்டையாக போடாதீங்க. அது வந்து அந்த மொறுமொறுப்பான டேஸ்ட்டை கொடுக்காது. ஸோ வந்து நீங்கள் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அதுதான் பார்த்திங்கன்னா நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். ஒரு பக்கம் வந்து நல்லா இந்த மாதிரி வெந்த பின்னாடி மறுபக்கம் வந்து திருப்பி போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஓரமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வருங்க. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வேக வச்சு வெளியே எடுத்துடலாங்க. மிச்சம் நம்மக்கிட்ட இருக்கிற மாவையும் இதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி மாவு கொஞ்சம் இருந்துச்சுன்னா போதுங்க. நீங்கள் உடனே வந்து இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கே நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டான பக்கோடா ரெசிபிங்க இது. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தாங்க நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.